ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறனும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஒரு லாங் கேப்க்கு அப்புறமா நான் இப்போ தான் வந்து வீடியோஸே வந்து போட்டிருக்கேன். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருந்ததுனால என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து வீக்லி ஒன்ஸாக வந்து நான் வந்து போட்டுருவேன். ஸோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் நம்ம கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரைடே விளாக். அது மட்டும் இல்லாமல் இங்கே காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் வந்து திருவிழா வந்து நடந்தது. ஸோ ஏகாம்பரநாதர் கோவிலில் ஸோ அதுக்கான கடத்திருலாம் வந்து போட்டிருப்பாங்க, எவ்ரி இயர் வந்து போடுவாங்க. ஸோ எந்த ஃபெஸ்டிவல் நடந்தாலும் எந்த கோவிலில் பார்த்தீங்கனாலும் இங்கே வந்து கடத்திரு வந்து போடுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து போக போகிறோம். ஸோ அந்த வீடியோவும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மார்னிங்கே பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் அந்த கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன வந்து பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரைடேனாலே சாம்பார் தான் வந்து நான் வந்து வைப்பேன். ஸோ எப்போவுமே வந்து ஃபெஸ்டிவல் டைம் இந்த மாதிரி வந்து ஃப்ரைடேஸில் சாம்பார் வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான் வந்து ஃப்ரைடேஸில் நான் எப்பவுமே வந்து சாம்பார் தான் வந்து வைப்பேன். ஸோ அன்றைக்கி வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி இதெல்லாம் போட்டு சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஆட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நான் வந்து சாம்பார் வச்சுட்டு வந்து வெஜிடபிள்ஸும் வாஷ் பண்ணி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இந்த பக்கம் வந்து பருப்பு, தக்காளி, பூண்டு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஆயில் இதெல்லாமே போட்டுட்டு நல்லா ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிட்டு கூடவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நான் குழம்பிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டைமில் நம்ம சாம்பார் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். கலந்துட்டு நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு தேவையான உப்பு இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து புளித்தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் குக்கிங் முடித்தால் தான் நான் வந்து பூஜை ஒர்க் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃப்ரைடேன்றதுனால 12 o'clock மேலே தான் எனக்கு வந்து பூஜை வந்து நான் வந்து பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா லஞ்சு அது எல்லாமே நான் வந்து முடிச்சுடுவேன். ஏன்னா வந்து இயர்லி மார்னிங் பண்ணோம் அப்படின்னா கிட்ஸ் இருக்கிறதுனால அவங்களையும் நான் வந்து பார்த்துட்டு அவங்கள ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு டிஃபன் கொடுத்துட்டு ஸோ அதிலே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லேட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு வந்து ஓப்பன் பண்ணும்போது தான் தெரியுது இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பிளாக்ஸ் வந்து வாட்டர் பாட்டில் மேலெலாம் வச்சு ஏதோ வந்து அவங்க வந்து பாதி நேரம் வந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிட்டு தான் நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு காய் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து பூஜை ரூம் எல்லாமே பூவெல்லாம் போட்டு சாமிக்கு விளக்கும் ஏற்றியாச்சு. விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு ஸோ ஒரு 5 o'clock மேலே ஈவினிங் மேலே வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பினோம். ஸோ கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரே வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்போ வந்து எக்ஸாம்ஸ் முடியும் அவங்க அவ்வா வந்து டெய்லி வந்து சொல்லிகிட்டு இருந்ததுனால நாங்கள் லாஸ்ட்டு மினிட்ல தான் நாங்கள் வந்து போனோம். லாஸ்ட் வீக்கில் தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். ஸோ அவங்க வந்து கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த டாய்ஸ் வாங்கிறதுக்கு தான் ரொம்ப எக்ஸைட்டடாக வந்திருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டாய்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷாப்லேயும் ஒவ்வொரு ரேட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபுல்லாக இப்போ வந்து ஒரு ஷாப்பில் பார்த்திங்கன்னா எந்த நம்ம திங்ஸ் எடுத்தாலும் பார்த்திங்கன்னா 20 rupees. ஒரு இடத்துல வந்து அந்த நட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 20 rupees. இங்கே வந்து வேனில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு ஷாப்பில் ஒவ்வொரு ரேட் வந்திருக்கும். ஸோ நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ் ஸ்லிப்பர்ஸ் மட்டும் நாங்கள் வந்து வாங்குவோம். ஸோ ஜென்ஸுக்கு வந்து இருக்காது, வெறும் லேடிஸுக்கான செப்பல் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த கிளிப்பை போட்டு அதெல்லாமே ஒரு ஷாப்பில் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறதுனால அதுக்காகவும் வந்து போயிட்டுருந்தாங்க. ஸோ அப்படியே லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்தோம் அப்படின்னா சைட் ஃபுல்லாக வந்து சைடில் ஃபுல்லாக வந்து டாய்ஸு ஷாப்பு. ஸோ முக்கியமாக வந்ததே பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணணும், அவங்களுக்கு வந்து டாய்ஸ் வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக தான். ஸோ அவங்க அவாக்கிட்ட வந்து எல்லா டாய்ஸும் வந்து கேட்டுட்ருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு ஷாப்புக்கு போயிட்டு அங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் மொத்தமாக. ஸோ பேக்குக்குனே பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் சாஃப்ட் டாய்ஸுக்குனே பார்த்திங்கன்னா தனியாக இருந்துச்சு. ஸோ அங்கங்கே பார்த்திங்கன்னா செம கூட்டம். இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லாஸ்ட் வீக் வந்து போனதுனால கூட்டம் வந்து கம்மின்னு நினைக்கிறேன். இதை விட ரொம்ப ரஷ்ஷாக வந்திருக்கும்.
ஸோ இவங்களோட செக்ஷனுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ பப்புக்கு வந்து எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியல, அவங்க அவாக்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தாரு. நான் வந்து கேஷுக்கு வந்து பிளாக்ஸ் அந்த மாதிரி வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். நைன்டிஸ் கிட்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து பார்த்தா அதே செல்ஃபோன், அதே வந்து அந்த ரஜினி பாட்டு அதெல்லாம் வரும் இல்லைங்களா, 1 2 3 அதெல்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி தான் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து கேஷி வந்து வாங்கியிருந்தாங்க. பப்புக்கு வந்து அந்த செஸ் போர்டு அதுக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா பரமபதமும் ஸோ இதெல்லாம் வந்து இருந்தது. ஸோ நான் வந்து அதுதான் வந்து சூஸ் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவர் வந்து அவங்க அவாக்கிட்ட வந்து கார் வந்து கேட்டுட்டு இருந்தார். ஸோ இந்த கேமெல்லாம் வந்து இப்போ தான் பார்க்குறான், அந்த பரமபதெல்லாம் இப்போ தான் வந்து பார்க்கவே பார்க்குறான் பப்பு வந்து. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தேன் நான் வீட்டுக்கு வந்து. அதுக்கு அவருக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அதில் வந்து பாம்பு ஏணி அதெல்லாம் இருக்கிறதுனால இது வந்து ஸ்னேக் அண்ட் லைடர் கேம் நைனான்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்ருந்தோம். ஸோ நிறைய டாய்ஸ் வந்து இருந்தது, எது சூஸ் பண்ணுறதுனே தெரியல. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதுவும் வந்து எவ்ரியர் வந்து வாங்குவோம், ஊட்டி நட்ஸு, அதுக்கப்புறம் மசாலா அந்த ஸ்பைசஸ் அதெல்லாம் இருக்கும், பட்டை அந்த பிரிஞ்சி இலை அதெல்லாம் வந்து இங்கே 20 ரூபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஈச் பேக்கெட் வந்து 20 சொல்லுவாங்க. இதிலே பார்த்திங்கன்னா வடகம், அதுக்கப்புறம் பப்பு வந்து மேக்ரோன்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதையும் வந்து வாங்கிடணும். அதுக்கப்புறம் சாக்லேட்ஸு, ஜெல்லி, 90s கிட்ஸ் சாக்லேட்டு அதெல்லாம் வந்து இருந்துச்சு. இந்த டைம் வந்து தேர்ல அதனால் வந்து பார்க்க முடியல. ஸோ அதனால் நாங்கள் அடுத்த லாஸ்ட் வீக் வந்ததுனால தேரெல்லாம் வந்து பிரித்து வெளியில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து சாமி வந்து கும்பிட்டுக்கிட்டோம். ஸோ ஃபைனலாக அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா இந்த பீங்கா ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் இந்த அயன் தவா அதெல்லாம் வந்து தனித்தனி ஷாப்பில் வந்திருக்கோம். ஸோ அதுதான் வந்து வாங்க போயிட்டுருக்கோம். ஸோ எவ்ரியர் பார்த்திங்கன்னா நைஃப் வந்து நான் வந்து கேட்பேன், இங்கே நைஃப் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணிகிட்ருக்க நைஃப் தான் நான் இன்னும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இந்த இயரும் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராக தான், கொஞ்சம் நிறைய தான் வந்து சொல்லியிருந்தாங்க இங்கே வெளியிலலாம். ஸோ அதுக்காக இன்னும் ரெண்டு கடை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தோம். ஸோ அங்கே கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பீங்கா ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து செராமிக் ஐட்டம்ஸு. அதுக்கப்புறம் மண் சட்டிங்க எல்லாமே வந்து இருந்துச்சு. அயன் தவாஸே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைசஸில் நமக்கு வந்து அந்த டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அங்கே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா அவங்க நைனாக்கு வந்து பொரி உருண்டைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் வந்து வாங்கிட்டுருக்காங்க. அப்படியே பார்த்திங்கன்னா மசாலா பொரி நான் வந்து கேட்டிருந்தேன். ஸோ அப்படியே வந்து மசாலா பொரி வாங்கிட்டு கிளம்பிட்டோம். கிட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுனால இது சாப்பிட மாட்டாங்கன்ட்டு அவங்க வந்து பஞ்சமிட்டாய் போய் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அப்படியே வந்து எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பும் போது பார்த்திங்கன்னா இயர்லி 6:30 கிட்டே வந்து ஆயிடுச்சு.
ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்மளோட பூம்பாக்கம் பார்த்தீங்கன்னா பொரி உருண்டெல்லாம் கொடுத்துட்டு அவங்களோட டாய்ஸ் எல்லாம் எடுத்து ஃபுல்லாக வந்து இங்கே கடை போட்டாங்க. இது ஒரு 2 days தான் விளையாடியிருப்பாங்க, அதெல்லாம் இப்போ எங்கே போச்சுன்னே தெரியல. இது வந்து நமக்கு அந்த குட்டியாக தான் வரும், அந்த பிங்க் கலரில் அந்த மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரெஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, ஷேப்ஸ் வைஸாக சர்க்கிள், அதுக்கப்புறம் பண்ணுறா பாருங்கள் அந்த மாதிரி தான், ஹார்ட் ஷேப்பு அதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த கிளிட்டரிங் பென்னு இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்லிப்பர் தான் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ வண்டி ஓட்டுறதுலாம் கொஞ்சம் கிரிப்பாக இருக்கிற மாதிரி பெல்ட் செப்பல் தான் வாங்கியிருந்தோம். கேஷுக்கும் இதே மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ஸ்லிப்பர். ஸோ சர்க்கிள் இருந்துச்சு, ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் ஹார்ட் ஷேப். இது வந்து புதுசாக நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன். ஸோ நல்லா இருந்துச்சு ஆனால் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுனா ஒரு பெரிய லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். Thanks for watching, friends.